சபையின் ஏழாவது கௌரவம் 43வது சபை அமர்வுக்கு தலைவராக சபை அமைதி அமைதி. பதவி வழி தலைவராக முதல்வர் செயல்படுவார். மேலும் குழுக்களின்
செயற்படும் அங்கத்தவர்கள் அக்குழுவின் செயற்பாடுகள் கூட்டங்களில் இணைந்து முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்படுபவராக இருத்தல் வேண்டும். எனவே தெரிவு செய்யப்படுவார்கள் இதற்கான தமது உடன்பாட்டை அவ்விடத்திலேயே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2020 இந்த உலகத்திலே ஒரு கொடிய நோயாக கொரோனா நோய் தாக்கப்பட்டது. இந்த கொரோனா நோயின் தாக்கத்தினால் பல செயற்பாடுகளை இந்த மாநகர சபையிலே நிலையில் குழுக்களை கொண்டு செயல்படுத்த முடியாத ஒரு காரணம் ஏற்பட்டது. ஆகவே அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு இங்கு நான் ஒரு சின்ன குறிப்பாக குறிப்பிடுகிறேன். அதை சபையை ஏற்றுக் கொண்டால் அதை நடைமுறைப்படுத்தலாம் என்பதை நான் தயாராக கேட்டுக்கொள்கின்றேன். 2020 செயல்படுத்தப்பட்ட இந்த குழு இந்த நோயினால் ஏற்பட்ட தாக்கத்தினால் ஒழுங்காக செயல்படுத்த முடியாத காரணத்தினால் அதே குழுவை நாங்கள் இந்த வருடமும் செயல்படுத்த செய்வதற்கு நாங்கள் முன்மொழிய வேண்டும். அதில் நான் இன்னொரு திட்டத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். இங்கே புதிதாக ஒரு 5 உறுப்பினர்கள் மன்னிக்கவும் 6 உறுப்பினர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடைய வெற்றிகரமாக உள்ள குழுக்களிலே அவர்களை உள்வாங்கி இந்த குழுக்களின் செயல்பாடை வினைத்திறனாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கின்றேன். அதற்கு உண்மையிலே இந்த கௌரவ சபையில் இருக்கிற அத்தனை கௌரவ உறுப்பினர்களும் ஆதரவு தருவார் என்ற நம்பிக்கையிலே நான் இதை குறிப்பிடுகின்றேன். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இதை என்னுடைய கருத்தை ஒரு வாக்கெடுப்பு குழுமாக வாக்கெடுத்துக் கொள்வது முடிவுக்கு பட்சத்தில் நாங்கள் வாக்களிப்புக்கு சென்று நிரூபித்து விடலாம். சத்யானந்த் கமல்ரோகன் சீனித்தம்பி ஜெயந்திரகுமார்
மாஜிராமன் தியாகராஜா, சிக்கந்தராஜா, முகமது முசடா, மயிலவான பூபாலன், அந்தோணி குருராஜன், மாஜிராமன் அங்கலிங்கம், ராஜலிங்கம் அச்சோ, சிவராஜா சிவராஜ், செல்வராஜா குமார், திருமதி மேரி கிறிஸ்டினா சசிதரன், சசிகலா விஜயதேவா பெத்தசா, செல்வராய் சுரேஜம், பேருமராஜ சாமி சுரேஷ்குமார், வடிவேல் குபேரன், குஜாஜி பாலகிருஷ்ணன், வண்ணேஸ்வரி ராஜேந்திரன், ஸ்டீபன் ராஜன், தயாளகுமாரி கௌரி, பரத்ராஜா திலீப்குமார், அடுத்து 23 ஆதரவாகவும் 7 எதிராகவும் வாக்களிப்பு நடைபெற்று குழுக்கள் இயங்குவதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. அங்கே சில வெற்றிடங்கள் இருக்கின்றது. குறிப்பாக எங்களது தமிழர்கள் விடுதலைக்குரிய கட்சி சார்ந்த 5 உறுப்பினர்கள் ஏற்கனவே எங்களது குழுக்கள் இருந்தவர்கள், அவர்களை உள்வாங்க வேண்டும். அந்த வகையில முதல் வர்க்ஸ் கமிட்டியில காந்தராஜா இருந்தார். காந்தராஜாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உங்களோட விடுதலை புலிகள் கட்சி சார்பான ஒரு ஆளை நீங்கள் முன்மொழியலாம். நன்றி. அடுத்தது லைப்ரரி கமிட்டியில செல்வி மனோகர் இருந்தா, அதுக்கு ஒரு ஆளை முன்மொழிக்கிறீங்க. இன்று மாநகர சபையின் இந்த வருஷத்துக்கான முதலாவது அமர்வு நடைபெற்றது. ஒரு நீண்ட அமர்வாக இருந்தது இந்த அமர்வு. இந்த அமர்வில் நாங்கள் நிலைய குழுக்கள் புதிதாக தெரிவு செய்ய வேண்டிய எங்களது நிகழ்ச்சி நிரல் இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் நிகழ்ச்சி நிரலின் படி புதிய குழுக்கள் தீர்மானிக்கும் போது ஒரு உறுப்பினர் முன்மொழிந்திருந்தார். பழைய குழுக்களையே நாங்கள் திருப்பி அதே குழுக்கள் இயங்குவதற்கான அனுமதியை சபை தரும் பட்சத்தில் அதே குழுக்கள் இயங்கலாம் என்று. அந்த வகையில் தான் நாங்கள் அதே குழுக்கள் இயங்குவதாக இயங்குவது சபை அனுமதி பெறும்பதற்கு வாக்களிப்புக்கு செல்லும்போது, இல்லை புது குழுக்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சில உறுப்பினர்கள், குறிப்பாக கிளனி வசந்தகுமார், சுயேட்சை குழுவில் வந்த திலீப் குமார், தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக வந்த ஒரு உறுப்பினர் குபேரன் போன்றவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். அது அவர்கள் தனிப்பட்ட விடயம் என்ன காரணத்துக்காக இருந்தது. ஆனால் சபையில் நாங்கள் அதை பெரும்பான்மையுடன் அதை நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம். அதன் அடிப்படையில் கடந்த வேடத்தில் இயங்கின குழுக்கள் மீண்டும் இயங்கும் அதே உறுப்பினர்களுடன், அந்த குழுக்களில் வெற்றிடமாக இருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள், ஏற்கனவே இருந்த அவர்கள் அந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர்கள் வகித்த இடங்களுக்கு இந்த புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே அனைவரது ஒத்துழைப்போடையும் இந்த புதிய குழுக்கள் இயங்க வேண்டும். மாநகர சபையின் செயற்பாட்டுக்கு இந்த அனைத்து குழுக்களும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உண்மை 2018 நாங்கள் சபையை கையில் எடுத்து ஏப்ரல் மாதம் நாங்கள் இந்த குழுக்களை உருவாக்கியிருந்தோம். பிறகு 2019 இந்த நாங்கள் புது குழுக்கள் தெரிவு செய்யும் நிலையில் அதே குழுக்கள் இயங்க வேண்டும் என்று எங்கள் உறுப்பினர்களை கோரிக்கைக்கு நாங்கள் அதே குழுக்களை நாங்கள் வாக்களிப்புக்கு சென்று நாங்கள் நியமித்திருந்தோம். எனவே 2019 நடைமுறைப்படுத்தின அதே விடயத்தை 2021 நாங்கள் அமல்படுத்தியிருக்கின்றோம். இதில் சட்ட சிக்கல் ஒன்றுமே இல்லை. ஏன்னா மாநகர சபை கட்டளை சட்டத்தின் படியே நாங்கள் எங்களை செய்யப்பாடு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.
நான் சுயேட்சைக்குழு நாளில் மாநில சபை உறுப்பினராக இருக்கின்றேன். இன்றைய சபை நடவடிக்கைகளை நாங்கள் இடைநடைவில் நிராகரித்திருந்தோம். காரணம், சபையின் சட்டத்திட்டத்துக்கு அமைவாக மாநகர முதல்வரால் வடிவமைக்கப்பட்டு எங்களுக்கு அனுப்பப்பட்ட நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்படாத விடயங்களை அவர் இடைநடையில் சேர்த்து மாநகர சபை சட்ட விதிகளை மீறியிருக்கின்றார். தானே உருவாக்கிய நிகழ்ச்சி நிரலை தானே நிராகரித்து ஒரு சட்டத்தை அந்த நிறுவனத்தில் இயற்றி சகல உறுப்பினர்களையும் ஒரு பிள்ளையான வழிநடத்தல் மூலமாக ஒரு வாக்கெடுப்புக்கு சென்று அதை நிறைவேற்றியுள்ளார். காரணம், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிதியாண்டில் உருவாக்கப்படுகின்ற நிலையல் குழுக்களுக்கு புதிதாக அங்கத்தவர்களை சேர்க்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் அதை அவர் தந்த செல்வாக்குக்கு மத்தியில் அதை நிறுத்தி பழைய நிலையக் குழுக்களுக்கு மீண்டும் ஒரு வாக்கெடுப்பை உருவாக்கி அந்த வாக்கெடுப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தனது சக உறுப்பினர்களை மீண்டும் அந்த நிலையல் குழுக்களுக்கு உள்வாங்கி நகர்த்தியிருக்கின்றார். ஏற்கனவே கடந்த ஆண்டில் நடந்த பல வேலைத்திட்டங்கள் ஒரு திருப்திகரமான வேலைத்திட்டமாக அமையவில்லை. அத்தோடு அங்கே நடந்த கொங்கிரீட் வீதிகளுக்கு பாவிக்கப்பட்ட மூலப்பொருட்கள் கூட ஒரு சரியான நடைமுறையில் பரிசோதனையற்ற நிலையில் இங்கே காணப்படுகின்றது. பல முறை இதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஆனால் இந்த வருடமும் இதே ஒரு பழைய பல்லாக்கில் ஏறி கௌரவ முதல்வர் பயணிப்பது தொடங்கியிருக்கின்றது. இதனால் ஊடகங்கள் இது சம்பந்தமான விழிப்புணர்வை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு நாங்கள் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்லை, இங்கே கொள்வனவு செய்யப்படுகின்ற சிமேந்தில் கூட விலையில் பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு பேக்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா வித்தியாசத்தில் ஆயிரக்கணக்கில் சிமெந்து மூடைகள் கொள்வனவு செய்யப்படுகின்றது. இதை பல முறை நாங்கள் சுட்டிக்காட்டியும் இதுக்கு கூட ஒரு தீர்வில் அமைந்திருக்கின்றது. இதை உள்ளக கணக்காய்வு இங்கே இயங்குகின்றதா, அல்லது உள்ளக கணக்காய்வு தான் கௌரவ முதல்வராக செயற்படுகின்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்கின்றது. இங்கு எது தன்னுடைய கோரிக்கைகளுக்கு எதிராக வாக்களிக்கின்ற உறுப்பினர்களுக்கு இந்த மாநகர சபை நிதியினூடாக செயற்படுகின்ற வேலை திட்டங்களோ மின்சார விளக்குகளோ வழங்கப்பட மாட்டாது என்று அந்த இடத்திலே அமர்ந்திருந்து உறுப்பினர்களை அச்சுறுத்தும் செயற்பாடையும் அவர் செய்து வருகின்றார்.